கேட்கும் பாதத்திற்குரிய இனிய நன்றிகள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். பல மாதங்களாக எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாது நான் கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருந்து முதல் முதலாவதாக இந்த கூட்டத்திலே கலந்து கொள்கிறேன். இது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. உங்கள் கூட்டத்திலே குழந்தைகளுக்கான உரிமை குரலை எழுப்புகின்ற இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வது என்னுடைய முதல் கூட்டமாக இருப்பது குறித்து நான் மகிழ்ச்சியேன். நான் பல காலங்களை கண்டேன். மாணவனாக இருந்து பல கனவுகளை கண்டேன். ஆசிரியனாக இருந்து பல கனவுகளை கண்டேன். பிறகு ஒரு சமூக ஆர்வலனாக இருந்து பல கனவுகளையும் கண்டுமே இருக்கின்றேன். ஆனால் எல்லா கனவுகளும் கனவாகாமல் இருப்பதைக் கண்டு வருத்திக் கொண்டுதான் இருக்கின்றேன். எனது காலம் முடியப் போகின்றது. எனது காலத்திலே இந்த கனவுகள் எல்லாம் நனவாகுமா என்பது எனக்கே புரியவில்லை. ஆனால் நீங்களெல்லாம் இளைஞர்கள், நீண்ட நாள் வாழ இருப்பவர்கள், உங்கள் காலத்திலே இந்த கனவுகள் எல்லாம் மெய்யாக வேண்டும் என்றால் அதற்காக நீங்கள் சும்மா ஒரு தீர்மானங்கள் போடுவதன் மூலமாக எதையும் செய்து கொள்ள முடியாது. பெரிய போராட்டங்களுக்கு நீங்கள் உட்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்பொழுது சமீப காலத்தில் பார்த்தா நாவையில் நடந்த இரண்டு நிகழ்வுகள் இந்தியர்களை சம்பந்தப்பட்டு ஒன்றில குழந்தையை பெற்றோர்கள் மீது பிடித்து விட்டார். இன்னொன்றிலே பெற்றோர்களை சிறைக்கு அனுப்பிவிட்டார். ஏன்? நார்வே நாட்டுவின்படி குழந்தைக்கு கொடுமை விளைவித்தார்கள் பெற்றோர்கள் என்பதுதான் அங்கே. அது என்ன கொடுமை என்பதை பற்றி பல்வேறுவான கருத்தார். நமது நாட்டை பொறுத்தவரையில குழந்தையை அடிக்கின்ற உரிமை பெற்றோருக்கு உண்டு என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த நார்வே விதிகளை இங்க கொண்டு வந்தோம்னா நம் ஊர்ல எல்லா வீட்லயும் பெற்றோர்கள் தான் இருப்பாங்க. ஒரு குழந்தை கூட இருக்காது. நீங்களெல்லாம் குழந்தைகள் காப்பகத்தை நடத்தி கொண்டுதான் இருப்பீங்க. வேற வேலையே இருக்காது. இதுதான் வேடிக்கை. பள்ளிக்கூடத்துல தண்டனை கூடாது என்பது தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தொடங்குகின்றோம். தினமும் பார்க்கின்றோம். ஆசிரியர் அடிக்கின்றார், தண்டிக்கின்றார் போன்ற பல்வேறு விதமான குழந்தைகள் மீதான வன்முறைகள் ஏவப்படுகின்றன. ஆனால் வீட்டிலே நடக்கின்ற வன்முறைகளை எதிர்த்து எந்த இயக்கமும் இது ஒன்றை நான் ஏன் அடிப்படையில நாம் வன்முறையிலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கின்றோம். அந்த வன்முறையை தீவிரமாக நம்மிடத்தில் வளர்ப்பது நம்முடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் திரைப்படங்களும் எல்லாமே வன்முறை தவறல்ல என்பதை போலத்தான் போகின்றதே உடைய வன்முறை கடைசியிலே தோற்று போகிறது என்று முடித்தாலும் கூட வன்முறை நிகழ்ச்சிகள் தான் அதில் அதிகமாக எவ்வாறு நம்முடைய மனதில் இருந்து இந்த வன்முறை என்பதை நீக்குவது என்பதை பற்றியெல்லாம் நாம் சிந்திக்கின்றோம். அது பெற்றோரா இருந்தாலும் சரி, மற்றோரா இருந்தாலும் சரி, யாரும் யார் மீதும் வன்முறையை ஏவக்கூடாது என்ற எண்ணத்தை நாம் உருவாக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தை இயக்கின்றோம். ஏனென்றால் இது ஒரு வன்முறை சமுதாயமாக மாறிக்கொண்டு இருக்கின்றோம். ஆகையினால இதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சோவியத் ஒன்றியத்திலும் சோவியத் ஒன்றியம் தோன்றிய உடனே குழந்தைகள் பாதுகாப்பு தான் அவர்கள் முதல் இடமாக கொடுத்தார்கள். அவங்க ஒரு பெற்றோர் குழந்தையை சரியாக வளர்க்கவில்லை என்றால் அந்த குழந்தை அரசு பொறுப்பேற்றுக் கொள்ளும். நான் அங்கே சில குழந்தைகள் காப்பகத்தை உறைவிடப்பணிகளை எல்லாம் போய் பார்த்திருக்கின்றேன். நம்மூர் உறைவிடப்பணி போல இருக்காது. மிகச்சிறப்பாக குழந்தையுடைய தேவைகளை நிறைவு செய்வது மாத்திரமில்லாமல் முக்கியமான தேவையாக அன்பு என்பது அங்கு கொட்டப்படும். வீட்டிலே கிடைக்காத அன்பு குழந்தையின் காப்பகத்திலே கிடைக்கும். அந்த இருக்கின்றதை நான் நேரிலே கண்ணால் கண்டிருக்கின்றேன். ஆனால் நம்மூரிலே குழந்தைகள் காப்பகமாகட்டும் அல்லது விடுதிகளாகட்டும் அங்கும் வன்முறையை பார்க்கின்றோம். ஏதோ சோறு போட்டால் பெரிய காரியம் போல இருக்கின்றதே ஒழிய அந்த குழந்தைக்கு அடிப்படையான தேவை அன்பு என்பது, பாசம் என்பது. அது இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்தாலும் சரி அந்த குழந்தைக்கு நிறைவு தராது என்பதை பற்றி
நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். சட்டங்கள் நிறைய இருக்கின்றன. என்ன சட்ட பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றது? சட்டங்கள். ஆனால் என்ன இல்லை? அரசியல் உறுதி இல்லை. இப்பொழுது நான் தலைமையாட்சி சங்கத்தினுடைய மாநில தலைவராக இருந்த பொழுது அதிகாரிகளை சந்திக்கச் செல்வோம். நான் நாலஞ்சு பேர் பொறுப்பாளர்கள் பார்ப்போம். பிறகு வெளிவிட்டு செல்லும் பொழுது ஒரு தென் மாவட்டங்களைச் சேர்ந்த ஒரு தலைமையாசிரியர் மாத்திரம் அந்த ஐஏஎஸ் அறிஞர் நீங்க இருங்க உங்ககிட்ட பட்டு பேசணும் அப்படின்னு என்னதான் நம்ம எல்லாம் விட்டு எங்க இயக்கத்துல எல்லாம் ஒரு உரம் பேசுறேன். ஒன்னா தான் பேசணும், தனியா பேசக்கூடாதுங்கிறது ஒரு கட்டுப்பாடு உண்டு. ஆனா சக்கரைக்கு அவரை தக்கி வைக்கும் போது நாம என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி இருந்தேன். அப்ப என்னையா கேட்டேன், ஒண்ணு இல்ல வீட்டுல வேலைக்கு 10 வயசுக்குள்ள ஒரு பொண்ணு அனுப்புங்க. நான் யாரு? ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொல்றேன். வீட்டுல வேலை செய்யறதுக்கு 10 வயதுக்குள்ள ஒரு பொண்ணு எங்க கிடைக்கும்? தென் மாவட்டங்கள் தான் கிடைக்கும், அங்க இருந்து அனுப்பணும். இது புதுல கேட்டு அவர் நிறுத்தி அப்ப அவரு தான் இந்த சட்டங்களை அமல்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பும் இருப்பவரா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது எவ்வாறு உங்களுக்கு இந்த சட்டங்கள் போடுவதால பயன்படும்? அதனால சட்டங்களை நிறைவேற்றுவதை பற்றி உன்னிப்பாக நாம் கவனித்து அத்துமீறல்களை எல்லாம் உடனடியாக வெளிப்படுத்துவது மாத்திரம் இல்லாமல் நிறுத்துவதற்கு நாம் உட்கொள்ளும் பொழுதுதான் நாம் நமது கடமையை ஆக்குகின்றோம் என்று சொல்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்னதாக எங்கள் மாவட்டம் தான் முதன் முதலாவதாக குழந்தை தொழிலாளர் இல்லாத மாவட்டம் ஆக்கிவிட்டோம் என்று ஒரு மாவட்ட ஆட்சியர் சொன்னார். அது உண்மையா? அது உண்மை இல்லை என்று நம்ம அனைவருக்கும் தெரியும். அவர் அவ்வாறு குரல் எழுப்பினார். அதை கண்டு நாமும் பாராட்டு தெரிவித்தோம். குழந்தை தொழிலாளர் இல்லாத நோ சைல்டு டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஒரு விருதும் அவருக்கு கொடுத்தார். தனிப்பட்டவரை நம்பி ஒரு திட்டமோ ஒரு சட்டமோ இருக்கக்கூடாது. சட்டம் சமூகத்தினுடைய ஒரு பொறுப்பாக இருக்கும் பொழுதுதான் அது நிரந்தரமாக இருக்கும். இல்லை என்றால் ஒரு தனிநபர் அவர் வந்தார் அந்த மாவட்ட ஆட்சியர் பொழுது மிக சிறப்பாக இருந்தது என்று சொல்லுவது அபத்தம். ஆரம்பம் சரி, எல்லோ சட்டங்கள் அதேதான் சட்டங்கள் தான் இருக்கின்றன. அந்த சட்டங்கள் அதேபடி நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதே நாம் உன்னிப்பாக கவனத்தோடு செயலாற்ற வேண்டும். நமது பொறுப்புகள் அதிகரித்துக் கொண்டுதான் புரிந்ததையுடைய என்றைக்காவது நாம் இதை விட்டுவிட்டு வெளியே செல்லலாமா என்றால் முடியாது. குழந்தை தொழிலாளர் நாம் முறைப்படுத்தி இருக்கின்றோம். ஆனால் குழந்தை என்பது கருவிலே தோன்றிய காலம் தொட்டு 18 வயது வரையிலே வருகின்ற குழந்தைகள் என்று வரையறுக்க நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆக குழந்தை பிறக்கும் உரிமை, வாழும் உரிமை, வளரும் உரிமை ஆகிய அனைத்து உரிமைகளையும் குழந்தைகள் பெறுவதற்கு நாம் அனைவரும் உட்பட வேண்டும். வளர்வது என்பதற்கு உச்ச நீதிமன்றம் கடந்த சில ஆண்டுகளிலே சில விரிவாக அவற்றை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். கண்ணியத்தோடு வாழ்த்து என்று சொன்னார்கள். அந்த கண்ணியத்தை தருவது வேலை, கண்ணியத்தை தருவது கல்வி, கண்ணியத்தை தரக்கூடியவை சுகாதாரம், நல்ல உடல், இவைகளெல்லாம் தான் ஒருவருக்கு கண்ணியத்தை தரும். எல்லாம் இருக்கின்ற சூழ்நிலைகளில் தான் கண்ணியத்தோடு வாழ்தல் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்க முடியும். அந்த அடிப்படையில பிறந்த ஒவ்வொரு இந்திய குடும்பமும் கண்ணியத்தோடு வாழ்ந்து வாழும். இவன் சாதுவதற்கு கூட ஒரு கண்ணியம் இல்லைய அளவில் நாம் இன்றைக்கு போய்கொண்டிருக்கின்றோம். கண்ணியமற்ற சாவுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எல்லாம் நீங்கி ஒரு ஒப்பற்ற சந்தானம் உருவாக வேண்டும் என்றால் நம்முடைய பணி அதற்கான பணி. ஆனால் உங்களிடத்தில் வேகம் இருக்கிறது, விவேகம் இருக்கின்றது. அது நான் விரைந்து செல்வீர்கள், உங்களுடைய நோக்கங்களை எல்லாம் அடைவீர்கள் என்ற நம்பிக்கையை தெரிவித்துக் கொண்டு இந்த கருத்தரங்கை நான் துவக்கி வைப்பதை முடிக்க முடிக்கிறேன். பாருங்கள்.